Hello guys, welcome to Hema Stories. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. திவ்யாவோட அப்பா திவ்யாவை ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. வீட்டுக்கு வரும்போதே பாட்டி என்ன பண்றாங்க, அம்மா என்ன பண்றாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கா லிஃப்ட்ல. வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மாவை போய் பார்க்குறா. ஹாய் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை ஹக் பண்ணுறா. அவங்க அம்மா வெல்கம் ஹோம் திவ்யா அப்படின்னு சொல்கிறாங்க. போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, நான் உனக்கு ஸ்நாக்ஸ் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி எங்கம்மான்னு திவ்யா கேட்குறா. பாட்டி அவங்க ரூமில் தான் இருப்பாங்க, போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி ரூமுக்கு திவ்யா போகிறா. ஹாய் பாட்டி அப்படின்னு சொல்கிறா. எனக்கு கொஞ்சம் கதை சொல்கிறீங்களா, போர் அடிக்குது அப்படின்னு கேட்குறா. பாட்டியும் வா திவ்யா குட்டி, நான் உனக்கு கதை சொல்கிறேன் அப்படின்னு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஊரில் ரஞ்சித்தன் ஒரு நடுத்தர குடும்பத்து பையன் வாழ்ந்துக்கிட்டு வந்தான். அவனோட அப்பா ஒரு விவசாயி. அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சாரு. ஆனால் ரஞ்சித் அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் எப்போ பாரு விளையாட்டுத்தனமாகவே இருப்பான். அவங்க ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிக்கிட்டே இருப்பான். அவங்க அப்பா தன்னால் ஃபீஸ் கட்ட முடிகிற அளவுக்கான ஒரு ஸ்கூலில் அவனை சேர்த்தாரு. ஆனால் அதை ரஞ்சித் கொஞ்சம் கூட யோசிக்காமல் தன்னை நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்காததுனால தான் அவனால் படிக்க முடியல அப்படின்ட்டு அவன் நினச்சிக்கிட்டு இருந்தான். அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறத அவன் கொஞ்சம் கூட பொருட்படுத்தவே இல்லை. சில காலங்களுக்கு அப்புறம் ரஞ்சித் ஒரு பெரிய பையனாக வளர்ந்தான். ஒரு நல்ல வேலையில் சேர்ந்தான். அவனுக்கான ஒரு அழகான குடும்பத்தை அவனே அமைச்சிக்கிட்டான். அவங்க குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்ந்தான். வயசான காலத்தில் அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டார். விவசாயத்தையும் விட்டுட்டாரு, அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஒரு நாள் மருத்துவ செலவுக்காக ரஞ்சித்தை உதவி கேட்டார் அவங்க அப்பா. தன்னை நல்லா படிக்க முடியாததுக்கு அவங்க அப்பா தான் காரணம்னு நினச்சிக்கிட்டு ரத்தனம் கோபத்தில் திட்டி அவங்க அப்பாவை அனுப்பிட்டான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வேலை விஷயமாக வெளியூர் போன ரஞ்சித் ஒரு பழவிக்கிற பையனை பார்த்தான். பழவிக்கிற பையன்கிட்ட போயிட்டு ரஞ்சித் கேட்டான், என்னப்பா இவ்வளவு சின்ன வயசுல வியாபாரம் பார்க்குற அப்படின்னு ரஞ்சித் கேட்டான். அதுக்கு அந்த சிறுவன் சொன்னா, எங்கள் அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்காரு, என்ன கிடைச்சாலும் எனக்கே கொண்டு வந்து கொடுப்பாரு, தன்னோட உடல்நிலையை கூட அவர் அக்கறை காட்டாததுனால இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவருக்கு உதவுறதை தவிர எனக்கு வேற வழி தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அப்போ தான் ரஞ்சித்துக்கு நம்ம எவ்வளவு தப்பாக நடந்துக்கிட்டோம் அப்பா கிட்ட அப்படின்றது அவன் உணர்ந்தான். அவங்க அப்பா கிட்ட போய் மன்னிப்பும் கேட்டான். அப்புறமா அவங்க அப்பாவோட மருத்துவ செலவெல்லாம் அவனே பார்த்துக்கிட்டான். அப்புறமா அவங்க அப்பாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து எல்லாமே அவரை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு அவங்க குடும்பமே சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. குழந்தைங்களாகிய நீங்கள் அப்பா அம்மா உங்களுக்காக தான் கஷ்டப்படுறாங்கன்றதை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அப்பா அம்மாவை என்றைக்குமே யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே கூடாது. அவங்கள நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது ஒரு குழந்தையோட கடமை. திவ்யா குட்டி, உங்கள் அப்பா அம்மாவை நீ நல்லபடியாக பார்த்துப்பியா? இப்போது உங்கள் டேடி என்னை எப்படி பார்த்துக்கிறாரு, அதே மாதிரி நீயும் உங்கள் மம்மி டேடியை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்ட்டு திவ்யா குட்டிக்கு அவங்க பாட்டி சொல்கிறாங்க. நான் கண்டிப்பாக பார்த்துப்பேன் பாட்டி, என்னோட மம்மி டேடியை நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்கிறான். அவங்க பாட்டி, சரி குட்டி நீ போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, நம்ம அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. திவ்யாவும் பாய் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு போகிறான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஹேமா ஸ்டோரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.